வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சென்ற வாரம் அதானி அவர்கள் ஒரு நாள் பயணமாக வந்தார். அவர் கூட ராஜேஷ் சக்திதாஸ் அதானி, அவருடைய அதானியுடைய தம்பி, அப்புறம் கிரண் அதானி, அதானியுடைய பையன், ரெண்டு பேர் வந்தாங்க. இவர்கள் வந்து ஆட்சி மேலிடத்தில் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றவர்களை சந்தித்தாங்க. சித்தரஞ்சன் சாலைக்கு போனார் அப்படின்லாம் செய்திகள் வந்தாலும் தனியார் ஹோட்டலில் சந்திப்பு நடந்தது உண்மைதான். ஏன்னா வந்து ஒரு 4 மணி நேரம் அவர் வந்து 5 மணி நேரம் இருந்திருக்காரு. அதில் 4 மணி நேரம் ஆட்சியினுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து பேசியிருக்காரு. 1 மணி நேரம் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை பார்த்து பேசியிருக்காரு. இதுதான் தகவல். என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தாண்டி இதில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நேரடியாக இல்லை முதலமைச்சரையோ, ஏன்னா முதலமைச்சர் உதயநிதி அவங்களாம் சந்தித்தா பெரிய நியூஸ், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. அதை தாண்டி திமுக சொந்தக்காரங்களை சந்தித்தா பெரிய நியூஸ் தான். இருந்தாலும் வந்து அதை வந்து நீங்கள் வந்து சரியாக தப்பாக பார்த்தது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அரசியல் பதவியில் இல்லை, தார்மீக ரீதியில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இன்றைக்கி வந்து முதலமைச்சர் பார்த்தாரு, உதயநிதி பார்த்தாருங்கிற தகவல் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சபரீசன் பார்த்தாரா அப்படின்னா அரசியல் புரசலாக பார்த்தாருங்கிற மாதிரிதான செய்திகள் வருது. சரி, அதுக்கு அதையும் தாண்டி என்ன பேசப்பட்டது? ஏன்னா ஆட்சி மேலிடம் வந்து நேரடியாக பார்க்க விரும்பலை. ஏற்கனவே அதானி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கும்போது, திமுக மோடியை கடுமையாக எடுத்துட்டு இருக்கும்போது, என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் சரி, இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையாக இருக்கும். வேலுமணி தங்கமணிலாம் பிஎஸ் கோல்ட பேசாமையாக இருப்பார், அதெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும். அம்பானி வீட்டு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வருவாங்க, பிஜேபியும் வருவாங்க, எல்லோரும் ஒன்றா கை குலுக்குவாங்க. நம்ம தான் ஒருத்தர் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்ல வேண்டியது, ஒருத்தர் வந்து பாசிசா பிஜேபி வாழ்கன்னு சொல்ல வேண்டியது, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம். பணம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதானி அவர்கள் வந்தது பற்றி பெரும்பாலும் பெரிய எந்த ஒரு மீடியாலையும் பெருசாக வரல. ஏன்னா எந்த விதமான தகவல் உறுஜிதமாகாமல் யாரை பற்றி நம்ம குறை சொல்கிறது தவறு. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு 2-3 விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மும்பை மாஸ்கோ இடையிலான அந்த கடல்வழி போக்குவரத்துக்கு அண்மையில் ரஷ்யாவில் வந்து பிரதமர் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோன்னு சொன்னார். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கிழக்கடற சாலை சென்னையிலேருந்து விளாடிமோ நகரம் அதுக்கு வந்து கடற்கரையிலே உள்ளேயே நம்ம வந்து அந்த வழித்தளம் அதை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த ரஷ்யா மாஸ்கோ விஷயத்தில் கூட அதானி தான் பண்ணுறாரு. அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், ஏன் அதானி உள்ளே வராருன்னு சொல்லிட்டு. வெளிநாட்டுக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு இந்த கடல் வழியில் போகிறதுக்கு கூட அதானியை வந்து முன்னிறுத்துகிறது மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் மிக மிக முக்கியமான விஷயம், அது சொன்னவே விளாடிவஸ்டாக் சாலை இங்கேருந்து சென்னையிலேருந்து அதற்கும் அதானி தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. நம்ம மோடி பர்மிஷன் கொடுத்தா அதானி தானே பண்ணுவார். அப்போ இயற்கையிலேயே இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசும் உள்ளே வரணும், ஏன்னா அவங்க தானே கவர்மெண்ட்டில் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இங்கே திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது எடப்பாடிக்கு சிக்கலாகக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே கடந்த காலத்தில் வந்து 1000 கோடி இந்த நிலக்குவரி முறைகேடு நடந்தது. அப்போ முதலமைச்சராகிறத தங்கமணி தான் இதுக்கு உடந்தையார், அவர் தான் மினிஸ்டர், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். அப்போ 1000 கோடிக்கு வந்து இந்த தவறுகள் நடந்தது விசாரிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதை விசாரிக்க ஆரம்பித்தா, ஒழுங்காக விசாரித்தா கண்டிப்பாக அதானி குழுமம் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் மாட்டுவாங்க. அதில் அதானி குடும்பத்தை எடுத்துடுறது, அவங்கள மாட்டாமல் தவிர்த்துட்டு இந்த பக்கம் இருக்க எடப்பாடி தரப்பை மட்டும் உள்ள தூக்கி போடுறது, இது மோடிக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது. ஏன்னா அதானி வந்து அப்படிங்கிறவர் ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாரு எல்லா ஸ்டேட்லேயும். அப்படி இருக்க பட்சத்தில் அவரை என்ன ஒன்று ஒன்று வேணாம், சிம்பிள் லாஜிக் தான். அம்பானி அதானி ரெண்டு பேர் தான் நாட்டை கொள்ளடிச்சிட்ருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்களுக்காக தான் வந்து இவர் மோடி வேலை செய்கிறாருங்கிறாங்க. அதே அம்பானி வீட்டு கல்யாணத்தில் எல்லாம் போகிறாங்க, கேட்டால் சொல்லிக்கலாம், கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியாவை கொள்ளடிக்கிறாங்க சுரண்டுறாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் எப்படி போவீங்கிற ஒரு கேள்வியும் எல்லாமே இல்லை. இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய மனசாட்சி தான் எஜமானர்கள், அவங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ நான் சரியுமே நீங்கள் தப்புவீங்க. இப்போ அதானி அவர்களுடைய இந்த நிலக்கரி விஷயத்தை கையில் எடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி உரு மாட்டுவாங்கன்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொஞ்சம் கலக்கத்தில் இருக்குது. மிக விரைவில் அது தூசு தட்டலாங்கிறாங்க அதானி விஷயம் ஒன்று. இது வந்து திமுகலேருந்து ஒரு டிமாண்டாக கூட வச்சுருக்காங்க, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதானி. இது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. எப்பயுமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும்போது முதல்ல அதானி வரமாட்டார். அப்போ அதானி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்காக வரலைங்கிறது ஒரு விஷயம் நல்லா ஆழமாக புரியுது. அதையும் தாண்டி இந்த ஒரு 6 துறைமுகங்கள் ஆக்ரா, அகமதாபாத், மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்கள் வந்து இன்றைக்கி இவர் நம்ம அதானி கண்ட்ரோலில் தான் ஆகுது.
பரந்தூர் விமான நிலையத்தையும் அவரே எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்காரு. அது அவருக்கு மத்திய அரசு துணை இருக்குங்கும்போது மாநில அரசு மீற முடியாது, அதனால் மாநில அரசு ஸ்டாலின் அரசெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க. அதான் நீங்க கொடுன்னா என்ன பண்ணுவீங்க, அதனால இவங்க கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். அதனால அந்த விஷயத்துக்காக வருவதாக இருக்கிறது. ஆனால் ஒரே விஷயம்தான், திமுகவை நேரடியாக குறை சொல்ல, ஏன்னா திமுக முதலமைச்சரையோ உதயநிதியோ பார்க்கணும் தான் உங்களோட நினப்பு. அது தடைப்பட்டதுக்கு காரணம் திமுக ஸ்டாலின் உஷாராயிட்டார், வேணாம் இப்போதைக்கு இதை தவிர்த்தரலாம், இது வந்து நமக்கு தேவையில்லாத வேலைன்னு தவிர்த்தது உண்மையிலேயே புத்திசாலித்தனம். ஏன்னா என்னதான் நீங்க பண்ணாலும் கொஞ்சம் எப்படி சொல்றாங்க, ஓரளவுக்கு தெரியாமல் பண்ணுவாங்கள்ல, எல்லோரும் தான் பண்ணுறாங்க, மாட்டிக்காமல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி திமுக இதை கொஞ்சம் நேக்கு போக்காக தான் கையாண்டுருக்கு. நீங்கள் ஒன்று யோசனை பாருங்கள், அதானி வந்தது புருஷாக பேசப்படல பாருங்கள், ஆக அதானி சபரிசன் சந்திப்பு என்ன பேசினாங்க எது, இன்னும் அதில் தான் இருக்குது ஒழிய அடுத்த கட்டத்துக்கு போகல. நமக்கு கிடைச்ச தகவல் ஓரளவுக்கு லாஜிக்காகவும் இருக்குது. இந்த காட்டு இந்த துறைமுகம் அதை கொஞ்சம் விரிவாக்கம் இதெல்லாம் பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது சம்ம இதை தாண்டி வேறு எதுவும் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. எது எப்படி இருந்தாலும் முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுது. எல்லாத்தையும் காமெடி அதானி சபரிசன் எல்லாம் சந்திச்சாங்கன்னா ஏன் வந்து அண்ணாமலை இன்னும் பொறுமையாக இருக்கார், எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அண்ணாமலை நான் வந்து சீக்கிரம் சொல்கிறேங்கிறார். எப்போ இந்த சீக்கிரம், ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இல்லை நாளைக்கா அப்படிங்கிறது தெரியணும். மற்றபடி இதனால் திமுகவுக்கு ஒரு பெரிய இது இல்லை. மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பெரும் பணக்காரர்களின் தயவில் இந்தியா இருக்கிறதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. அதானி அம்பானி நீங்கள் புறக்கணித்தாலும் அவர்கள் எல்லாமே இந்தியாவில் அவங்க தான் நிறையா தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாறுவது மாறணும், ஏழைகளுக்கு எல்லாருக்கும் போகணும், பட் அது மாறுவது உடனடியாக நடக்கக்கூடியதில்லை. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.